இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் தான் சொன்னல்ல நீ ஈஸியா கத்துப்பேன். கூல் ஜோவ செக் பண்ணு, மேட்டடோர செக் பண்ணு, ராஸ்தாவ செக் பண்ணு. நார்த் ஓ அடாப்ட் பண்ணிக்க முடியல ஆல்டிடியூடுக்கு. வார்னிங் ஷேக்குக்கு நாட்ச் ஆக்குமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரொஃபசர்? இந்த விஷயம் நான் முதல்ல நினைச்சத விட ரொம்ப மோசமா இருக்கு கோச். இத கொஞ்சம் பாருங்களேன். இதுல இருந்து வெகேஷன் முடிஞ்சு போச்சுங்கிறது புரியுது. வேலையை நாம ஆரம்பிச்சாகணும். பிரேக் முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாரையும் ஸ்ட்ரைக் ஆலன்ல நாளைக்கு மீட் பண்றேன் கோச். இங்க வாங்கடா, நாளைக்கே நாம ஸ்ட்ரைக் ஆலன்க்கு போறோம். நாம ஏன் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம்? நீங்க எல்லாம் ஆல்டிடியூட் சிமுலேஷன் ரூம்ல இருக்கீங்க. நீங்க இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால டிஃபரண்ட் ஆல்டிடியூட சமாளிக்க முடியும். ஆமா பத்து சீஸ் பர்கர்ஸ் ஒண்ணா முழுங்கனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. ஏய், நான் எப்பவுமே பத்து சீஸ் பர்கர் சாப்பிடுவேன்டா, ஆனா இவ்வளவு வெயிட்டா ஃபீல் பண்ணதே இல்ல. ஆல்டிடியூட்ல யாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கும் போது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். போதுமான ஆக்சிஜன் இல்லனா உங்க பாடி வேலை செய்யாது. இதுக்கு முன்னாடி நீங்க ஹை ஆல்டிடியூட்ல வேலை செய்யலனா உங்க பாடி இதுக்கு ரியாக்ட் பண்ணாது. நீங்க என்ன ஆகும்? மயக்கம் போட்டு விழுந்துருவோமா? மயக்கம் போட்டு விழுந்துடலாம், கண்ணு தெரியாம போகலாம், இல்ல பாடியே செயலிழந்து போகலாம். ப்ரொஃபசர், நான் ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதனாலதான் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும் அந்த ஹைட்ல விளையாடுறதுக்கு. இதுவரை யாரும் ஆயின் டேங்க் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல பீட் பண்ணதே கிடையாது. கடைசி 15 மினிட்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. அப்ப திரும்ப பழைய கதை தானா? டவுட்டே இல்ல. என் உடம்பு தளர்த்தி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நிக்கட்டுமா சார்? சண்டைக்கு ரெடியா நிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நாம அந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஈக்குவலா ஆடி ஜெயிக்கணும்னா அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி மிஷின்ஸ் நாமளும் வெச்சுக்கணும். 360 ஷோல பார்த்தமே அந்த மாதிரி மிஷின் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம தான் அட்வான்டேஜ்ல இருக்கோம். ஞாபகம் வெச்சுக்க, நாம எவ்வளவு உயரமான இடத்துல இருக்கோம், நம்மளோட தீவிரமான பிராக்டிஸ் ப்ரோகிராம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். அயன் டேங்க யாராலையும் அடிக்கவே முடியாது, அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல. சார், எஸ் சார். இந்த கடைசி 15 மினிட்ஸ் கேமே அந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸால தாக்கு பிடிக்கவே முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா கோச், என்ன நார்த்தையும் ஷேக்கையும் இந்த ஆல்டிடியூட்ல விளையாட வைக்க முடியாது. நாம மட்டும் ப்ரிப்பேர் ஆகி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலனா அயன் டேங்க்ஸ் இவங்களை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. நம்ம பிளான் படி செயல்பட்டோம்னா நாம ரெடி ஆயிடலாம். நம்ம கோச்சோட பார்வையே சரியில்லையே. நான் கெஸ் பண்ணிட்டேன், நேரா அடுத்த மிஷினுக்கு போகணும். அதான சொல்ல வரீங்க? வெரி குட் ஷேக், நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் ரெடி ஆகி புறப்பட்டு வாங்க ஸ்ட்ரைக் ஏஜென்ட்க்கு. நீங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தோக்கடிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க கோச் வான் புஷப்? நாங்க ரொம்ப லக்கி,
ஏனா நேச்சர் எங்களுக்கு ஃபேவரபலா இருக்கு. இந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸால அயன் டேங்கோட ஆடவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏனா இந்த ஹைட்ல அவங்களுக்கு ஆடி பழக்கமே இல்ல. ஹோம் கிரவுண்ட்ல தோத்ததே இல்ல. கடைசி 15 மினிட்ஸ் அவங்களோட ஓபனன்ஸ் எல்லாரும் வேஸ்ட். GPS ட்ராக்கிங் டிவைஸ் வர்க் ஆகுதா? கிளாக் மாதிரி வர்க் பண்ணுதே. எதுக்கு இவர நம்மள மட்டும் இங்க கூட்டிட்டு வராரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். ஜூட், இந்த கோச் ஏன் திடீர்னு சிக்கனம் ஆயிட்டாரு? நமக்கு ஹோட்டல் இல்லையா, டென்ட்ல தான் தங்கணுமா? இங்க பாருங்க, இதெல்லாம் போட்டுக்கிற நேரம் வந்துருச்சு. பாரஷூட்ஸா? நல்லா தான் இருக்குல்ல ராஸ்டா. நீ வேணும்னா இதை போட்டுக்காம குதி. இதை போட்டுக்கலன்னா நீ எப்படி லேண்ட் ஆவன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க ஏர்போர்ட் இல்லையா? ஏன் திடீர்னு இவ்வளவு சிக்கனமா இந்த கோச் மாறிட்டாருன்னு தெரியலையே. உங்களுக்கு மேல இருந்து குதிக்க இஷ்டம் இல்லனா குதிக்க தேவையில்ல. நிஜமாவா? உங்க ஷூட்ஸ் ஓபன் பண்ணுங்க. 1 2 3 அவங்க நிலைமை என்ன? ரொம்ப பத்திரமா கீழே லேண்ட் ஆயிட்டாங்க. இதுதான் கோச்சோட பிளானா? இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விடுறதா? ஒன்னும் புரியல. ஒரு நாள் பயணம் செஞ்சனா மீட் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். நாளைக்கு உள்ள அவ்வளவு தூரம் போணுமா? அது எப்படி முடியும்? டியூட், அது முடியவே முடியாது. கண்டிப்பா முடியும். கோச் கொடுத்த மிஷன் கூட என்கிட்ட இருக்கு, அது நமக்கு வழி காட்டும். வாங்க நடந்து போலாம். சார், எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது. அந்த சூப்பர் ஸ்டேக்கர்ஸ் எங்கேயோ யூரோப்ல இருக்கிற மவுண்டன்ஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களா? நிஜமாவா சொல்ற? ஆமா. சீக்கிரம் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் பேரை நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. பெரிய செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லு. இருங்க, எனக்கு சின்ன பிரேக் வேணும். சுத்தமா காத்து இல்லையே. என்னால மூச்சு விடவே முடியல. என்னாலையும் தாக்கு பிடிக்க முடியல. இந்த அட்மாஸ்பியரை பழகறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். என்னால இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா? ரிலாக்ஸ் பிரதர், நைட் இங்கேயே கேம்ப் போட்டு தங்கிடலாமா? இன்னைக்கு நீ சொன்ன ஐடியாலயே இதுதான் பெஸ்ட் ஐடியா. காலையில எழுந்த உடனே நம்ம அந்த மலை மேல ஏற போறோம். உடம்புல தெம்பு வந்துரும். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நாம மீட் பண்ணலாம். மேல ஏறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி தானே ஆகணும். நீ இந்த சூப்பர் லீக் வின் பண்ணனும்னா மேல ஏறறதுதான் ஒரே வழி. நல்லா தூங்குங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். யாராவது எனக்கு நல்ல சூடான ஒரு பேப்ரோனி அப்புறம் சாசேஜஸ் எல்லாம் வேணும் ப்ளீஸ். எனக்கு நல்ல மில்க் ஷேக்கும் வேணும். யாராவது எனக்கு கொடுங்களேன் ப்ளீஸ். அப்புறம் சந்திக்கலாம். ஒருவேளை சந்திக்க மாட்டேனோ என்னமோ என்னமோ. கோச், அவங்கள தொலைச்சிட்ட. என்ன? ராத்திரி இதுல தான் வச்சிருந்தேன். மாயமா எப்படி மறைஞ்சு போச்சு? ஹேய், இங்க காலடி தடா இருக்கு பாருங்க. யாரோ நம்மள ஏமாத்தி இருக்காங்க. யாருக்கோ நாம மேட்ச் அட்டன் பண்றது சுத்தமா பிடிக்கல. வாங்க நாம நடந்துகிட்டே பேசலாம். இன்னும் எவ்வளவு தூரம் ஏறணும் கேப்டன்? Ugh!
அவங்க எங்க போயிருப்பாங்க இன்னும் மேட்ச்க்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுவாங்கன்னு தோணுது அப்படி வரலன்னா அப்படி வரலனா இத யூஸ் பண்ணிக்கலாம் முக்கால் கணர தாண்டிட்டோம் போல இருக்கு என்னால முடியும்னு எனக்கு தோணல எனக்கு கஷ்டமா இருக்கு நீ இந்த மலைய ஏன் ஏறி ஆகணும்னு நான் ஒரு முக்கியமான ரீசன் சொல்றேன் ஒருவேளை நீ கீழே இறங்கி போகணும்னு நினைச்சா அது இன்னும் கஷ்டமா இருக்கும் ஷேக் என்னால் இந்த உலகத்தையே பார்க்க முடியுது இப்போ ஸ்ட்ரைக்கர் ஜெட்டை கண்டுபிடிக்கிறதா வேலை அது இங்க எது கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு அதோட சிக்னல் தெரியணுமே அம்மா நீ இதை எப்படி பண்ண ஒருவேளை கோச்சா கூட இருக்கலாம் ஆமா நீ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க நாம இப்போ உடனே அங்க போய் ஆகணும் ஏதாவது ஐடியா இருக்கா என்ஜாய் பண்ண போறீங்க இந்த பழைய மரம் எவ்வளவு அழகான ஸ்னோ போர்டு உண்டாக்கி இருக்குல்ல சீக்கிரம் வாங்க நாம போய் பிளேனை பிடிக்கணும்ல அவங்க இங்க சீக்கிரம் வரலன்னா நாம அவங்களை விட்டுட்டு போய்த்தும் ஆகணும் இனிமேல என்னால வெயிட் பண்ண முடியாது நான் இந்த எலிமெண்ட்ஸுக்கு எதிராக போராடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ வீட்டு கொண்டு வர போறேன் அவனுங்களை கடவுள் காப்பாத்துவாரு அப்ப அந்த ஹீட்டரை கொஞ்சம் போட்டு விடு உங்களை காப்பாத்த நான் வருவேன் ஆனா வெளியடிக்கிற பணியை பார்த்தா பயமா இருக்கு என்னது அது யாரு யாரு நான் சொன்ன மாதிரி கடவுள் உங்களை காப்பாத்திட்டாரு ஐயோ பைலட் பிளேனை நிறுத்தியா இதுக்கு மேல கவலைப்படணுமா கடைசி 15 நிமிஷம் இது வரைக்கும் அவங்களை யாரும் தோக்கடிச்சதா சரித்திரமே இல்லை பெரிய தப்பு பண்ணிட்டோம் மிகப்பெரிய தவறு இன்னைக்குதான் மேட்ச் டே ஃபோர்ட்ரஸே ஃபயர்ல இருக்கு ஹைஸ் பத்தி தானே சொல்றீங்க இந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அந்த அயன் டேங்க ஜெயிக்க முடியுமா கடைசி 15 நிமிஷம் ஆடிட்டு அவங்க தாக்கு பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களால முடியும் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் இந்த பிளேஸ்ல கூல் ஜோக்க ரொம்ப குளிர்ந்துப்பா இதுக்கே பயந்துட்டா எப்படி அந்த மவுண்டனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பீச் மாதிரி தெரியுது ஷேக்ஸ் நார்த் அப்புறம் ராஸ்தா ஆனா நான் அந்த ஜிபிஎஸ் ரொம்ப தெம்பா இருக்கிற மாதிரி தெரியுது என்னது இது புதுவிதமான வித்தையா இருக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டயர்ட் ஆக்கிட்டீங்களா சார் எஸ் சார்
இந்த கடைசி அரை மணி நேரத்தை அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு நான் பாக்குறேன். ஷேக்ஸ், நோச்சா, அப்புறம் ராஸ்தா எல்லாருமே பைத்தியக்காரங்க. அதனால இந்த கடைசி 15 நிமிஷத்துல அவங்களை எப்படியாவது முறி அடிக்கலாம். சார், எஸ் சார். ஓகே, இங்க பாருங்க, அயன் டேங்க் பெரிய பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட்டா சொல்லுங்க மேக், ஃபைனலா மேட்ச் சோடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஷாவால அவனை தடுத்து நிறுத்த முடியுமா? ஏந்த வடி முடியாது. அயன் டேங்க் நல்லா ஆடி ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் அதிகமாயிடுச்சு, 1-0. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட லீட் பிளேயர் இப்பவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க அவங்கள வீழ்த்துற மாதிரி தெரியவே இல்ல. என்னால முடியாது, என்னால இது கண்டிப்பா முடியாது கேப்டன். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டியா ஷேக், கடைசி நிமிஷத்துல பின்வாங்க போறியான்னு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரெண்டாவது தடவை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அவங்களுக்குள்ளேயே பால நல்லா மூவ் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்களோட முதல் கோலை பதிவு செஞ்சிருக்காங்க. வெனிங் கோலை முறி அடிக்க முடியுமா? அதுவும் ஐயன் டேங்க் முறி அடிக்க முடியுமா? நாம சீக்கிரமா டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யா, மவுண்டன் ஏறின உடனே சால்வ் ஆயிருக்கும்னு நினைச்சேன். நம்ம எனர்ஜியை சேர்த்து வச்சுக்கணும்ல. உங்ககிட்ட இருக்கிற சக்தியை முழுசா யூஸ் பண்ணாதான் இது முடியும். ஏய், நாம இவங்கள ஈஸியா வின் பண்ணலாம்ப்பா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஸ்டடியா இருந்தா மட்டும்தான் அது முடியும். மச்சி வாங்கோ. எஸ், நல்லா பிரீத் பண்ணிடும். ஷேக் காத்துல பறக்கிற மாதிரியே இருக்காரு. ஓ, சீக்கிரமா கமெண்ட் கொடுத்துட்டோம். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நம்ம நோக்கத்தை எப்பவும் கைவிடக்கூடாது ஷேக். காலடி தடம். அப்படின்னா அது நீதானா? நீதானே எங்க நேவிகேஷன் சிஸ்டமை திருடுன? அது பண்ணது உங்களுக்கு பத்தாதுடா. நீ இது வரைக்கும் செஞ்சதே போதும். ஸ்கோர் பண்ணனா இல்லையா ஷேக்? நாம ஜெயிச்சிட்டோம். ரீப்ளேவை பாரு ஷேக். வாவ், நல்ல முடிவு. அயன் டேங்க் முதல்ல ஒருத்தங்க முறி அடிச்சிருக்காங்க. நாமவே முடியல. இது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க எங்களை வச்சு எந்த காமெடி பண்ணனு இப்பதான் எனக்கு புரியுது கோச். ஷேக், நம்ம ஒரு வழியை சாதிச்சிட்டோம். உங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். நீங்க 1,00,000 புஷ்அப்ஸ் எடுத்தாகணும். எடுங்க ஷேக்ஸ். எப்படி அயன் டேங்க் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லயே அடிக்கலாம்? நீ இப்ப அதானே நடந்தது? சுத்தமா நியாயமே இல்ல. நீ ஒரு பச்சா பையன், உன்னை யார் டீம்ல சேர்த்தது? Come on, chill out, yeah. குடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்துட்டோம் இல்ல பிரான்ஸ். Thank you. உங்க வரவேற்புக்கு நன்றி.
இது டோனி வர்ன் கோச் பண்றவர் தானே, இவர் ஒரு மாதிரின்னு சொல்லுவாங்களே. வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம். ஆமா, என்ன சொன்னா? இது டோனி வர்னுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கிறப்போ ஜலதோஷம் வந்தா எப்படி பேசுவார்னு கேக்குறான். இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் டீமோட புது நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நட்சத்திரம் அட்டாக். இது என் தம்பி. உன்னோட தம்பியா? டோனி வர்ன் உன் பிரதரை சைன் பண்ணிருக்கானோ? உன் தம்பிக்கு என்ன ஒரு லக்குப்பா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன். அட்டாக்கு அவரோட தாய்மொழி பிரிஸ்லோவியா மட்டும் தான் பேச தெரியும். இன்னைக்கு நான் நம்ம எல்லார்கிட்டையும் இவரு பேசணுன்றதுக்காகவே இந்த கருவியை கொண்டு வந்திருக்கேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எனக்கு என்ன சந்தோஷம்னா, வேர்ல்ட் டாப் லீக்ல சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிராக என்னோட திறமையை ப்ரூவ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த தகுதி இருக்கிறதுனால என்னோட டீம் மேட்ஸுக்கு நான் ஆலோசனையையும் உற்சாகத்தையும் கொடுக்க போறேன். அதனால கண்டிப்பா வெற்றி எங்களுக்கு தான். நான் கோச் வானுக்கு உறுதி அளிக்கிறேன். அழகான பிரஸ்லோவியால இருந்து வந்திருக்கிற நான் பிரம்மாண்டமா விளையாடுவேன், ஜெயிச்சு காட்டுவேன். இப்பவே பிளாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். அப்பதான் டெக்னிக்காலிட்டியும் அவனால தடுக்க முடியாது. இந்த தடவை வெற்றி எங்களுக்கு தான். பிளாக் ரெடியா இருக்கு, கேம் ஆரம்பிக்க போகுது. ப்ரோ, உனக்கும் உன் தம்பிக்கு என்ன வித்தியாசம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கரெக்ட். அப்பதான் அவனை எதிர்த்து புத்திசாலித்தனமா விளையாடலாம். நிச்சயமா நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். நாங்க பிரதர்ஸ் மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. எங்க கனவும் ஒன்னாதான் இருந்தது. கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி ரெண்டு பேரும் சூப்பர் லீக்ல சேர்ந்தோம். எங்க கனவு நினைவாக ஆரம்பிச்ச உடனே அட்டாக் எனக்கு சவாலா அமைஞ்சான். அவன் டீம்மேட்ஸுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். அது உனக்கு பெரிய சோதனை தான். மேல சொல்லு. அதுக்கப்புறம் நான் நினைக்காதது நடந்தது. நான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல சேர்ந்தேன், ஆனா அவனால என் இடத்துக்கு வர முடியல. அன்னையில இருந்து எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்ல. பிரமாதமான ஃபிளாஷ்பேக். தமிழ் படம் மாதிரி பொறாம வைத்தறிச்சல் எல்லாமே இதுல இருக்கு. இதோட கிளைமேக்ஸ் என்ன ஆகும்? இதுக்கு நாங்க முடிவு கட்டுறோம். அடுத்த ரெண்டு கேம்ல நாங்க யாரு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். நீ என்ன சொல்ற பிளாக், உனக்கு ஓகே தானே? ஓகேவா? என்ன, ஒரு மார்க்கமா தான் இருக்கானுங்க. அட்டாக் டெக்னிக்காலியில விளையாடுறது சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் நீங்க பிரதர்ஸ் மாதிரி பேசிக்கலாம்ல. ஸ்ட்ரைக்கர்லாண்ட்ல இன்னைக்கு மேட்ச் டே. சூப்பர் சைக்கர்ஸ் வெர்சஸ் எஃப்சி டெக்னிக்காலி. பிரதர் வெர்சஸ் பிரதர். சைக்கர் வெர்சஸ் டிஃபெண்டர். அட்டாக் வெர்சஸ் தி பிளாக். போதும், குழந்தைகளுக்கு கூட புரிஞ்சிருக்கும். அட்டாக் பகிரங்கமா சில இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காருன்னா, சகோதரருக்குள்ள அவருக்கு தான் தனி திறமையா. வா, என்ன வேணா பேசு. கேம்ல கால் தான் பேசணும். குட் லக். ஆனா வின் பண்ண போறது என் டீம் தான் பிரதர். எப்படி அது பிகினிங்லயே கோல் போட்டாகணும். ஓகே, டன். அட்டாக்கோட செயலால் புதுமை இருந்தது. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட டிஃபென்ஸ் பிரமாதம். என்னதான் நவீன கருவியை வச்சு பேசினாலும் அட்டாக் தன் பிரதருடைய பழைய டெக்னிக்கை எதிர்கொள்ளவே முடியல. தம்பி வாங்கிக்கோ.
goal for Super Strikers. Oh, idoda 1-0 angra vigathla Super Strikers jeichitaanga. Idhe vegathoda adutha game ye veliyaadnaanga na league points adhigama ivangalukku da kedaikum. Oh, na pota plan alla sudapidiche. Vera vadhi illa. Plan B potte aaganum. Ana ye mulliki plan B ettaliye. இதத்தான் தேடிட்டு இருந்தேன். உங்க ஐடியாவே தப்பு. இந்த கருவி நான் என் பிரதரை விட திறமையானவன் நிரூபிக்கவே மாட்டேங்குது. இப்ப எனக்கு பிளான் பி தேவையே இல்ல. பிளானே இப்ப பி தா. பி ஃபார் பிளாக். எனக்கு கவலையா இருக்கு டோனி வர்ன். இப்படி ஒரு புது டெக்னாலஜி எனக்கு கொடுத்த எதிரிகளை தான் வளர்க்குறீங்க. உன்னோட கருவி மாதிரியே இதுவும் பிளாக்கோட பேச்சு உனக்கு பர்ஃபெக்டா புரிய வைக்கும். ஆனா இந்த சுவிட்ச ஆன் பண்ண அவன் பேசுறத தப்பு தப்பா உளறின மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும். கடைசியா இந்த ஐடியாவை வச்சுதான் நீ திறமையான ப்ரூவ் பண்ண போற. டாக் சைன் பண்ணு. காடா என்கிட்ட இருந்து யாருக்கு? பிளாக்குக்கு. நீ கிஃப்ட் அனுப்பினதானே அவ எந்த கேள்வியும் கேட்காம வாங்கிப்பான். இங்க மிஸ்டர் பிங்கறவருக்கு கூரியர் வந்திருக்கு. மிஸ்டர் பிளாக் யாரு? மிஸ்டர் பிளாக், உங்களுக்கு உங்க பிரதர் ஒரு பனானா அமைச்சிருக்காரு. ப்ரொசீஜர் படி நீங்க இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு உங்க கிஃப்ட வாங்கிக்கங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு என்னமா பில்டப் பண்றானுங்க. அட்டாக் அவங்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு காலர் மிஷின் அனுப்பி வச்சிருக்கானே, இதனால அவன் தோத்துருவானே. சரியான கிறுக்கு பயலா இருக்கானே. சாரி, அவன் தம்பி இல்ல, வாய் தவறி உண்மை வந்துருச்சு. அவன் ஒரு பிரமாதமான பிளேயர் பா. இனிமே இதை வச்சுதான் நம்ம கிட்ட பேச போறோம்னா. பழைய மாதிரி இவன் எரும மாட்டு குரல் தான் கேக்குது. ஒர்க் பண்ணலப்பா. ஹாய், இப்ப நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் புரியுதா? அட்டகாசமான மேட்ச். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அற்புதமான மேட்ச் இப்ப நடக்க போகுது. இதோ நம்ம ரெண்டு பிரதர்ஸ் கிட்டயும் தோனிவனுடைய அந்த அற்புதமான கருவி இருக்கு. அரிஸ்டாட்டல், என் ப்ரோ அட்டாக், அவன் எப்படியோ திருந்திட்டான். இனிமே நாங்க நேர்மையான விளையாட்டை விளையாட போறோம். என்னது இந்த பொம்மை பேர் தான் அரிஸ்டாட்டல்? என்ன நண்பா, இன்னைக்கு விளையாட்டுல அசத்த ரெடியா? நார்த் பாத்து. நல்ல வேலை, எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். எப்படியோ உங்ககிட்ட இந்த டிரான்ஸ்லேட்டர் கால் இருக்கிறது நல்லதா போச்சு. கார்லிட்டோ, நீ திரும்ப வந்துட்டியா? 1, 2, 3 சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் எப்போதுமே நமக்கு வெற்றி தான். இந்த டபுள் ஹெட்டரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாருக்கு பாயிண்ட்ஸ் போக போகுதுங்கறத யூகிக்கவே முடியல. ஆனா இந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கு நடுவுல நடக்க போற போராட்டத்துல பிளாக்குக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். அவசரப்படாத டோனி, அமைதியா இரு. சரியான நேரம் வரும்போது பிளாக்கை எப்படியும் பிளாக் பண்ணிடலாம். 3972 பண்ண இதான் சரியான நேரம்.
கால கிட்ட நண்பா இதோ போற கோல் எல் மேட்டடோர் அடிச்ச கோல் பிரமாதம் சூப்பர் சைக்கர்ஸ் லீடிங்ல 1-0 யே இனிமே நீ நினைச்சது நடக்காத பிளாக் இது பிரமாதமான டிஃபென்ஸ் Men in red, எந்த கல்பமும் இல்லாம முன்னேறிட்டே இருக்காங்க. 12 o'clock. Okay, bro. சூப்பர் சைக்கர்ஸ் மீறி டெக்னிக்கலி கோல் போட்டா இன்னைக்கு அது ஒரு அதிசயம் தான். அவசரப்பட்டு வாய விடாதீங்க. அட்டாக் தன்னோட பேரை காப்பாத்து காலமா நல்ல விளையாடுவாரு. ரெடியாரு. பிரண்டா, அசத்திடலாம். நாம இந்த கேமை வின் பண்ண மாதிரி தான். போன கேம் மாதிரி அட்டாக்கால நம்மள எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. வெற்றிக்கு தயாராயிரு, டோனி. என்ன யோசிக்கிற சொல்லு பிக் பேன் ஆப்பிள் ஸ்ட்ரூடல் என்ன இவருக்கு சமநிலைக்கு கொண்டு வர டெக்னிக்கலி நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க அவங்க டிஃபென்ஸ்ல என்ன பிரச்சனை ஆச்சுன்னே புரியலையே சாஸ்காட்ச் பேஞ்சோஸ் பேனலோகிராம் என்ன சொல்ற ஒண்ணு புரியல பிக் பாங் ஜிபாட டிக்டேட்டிங் மெம்பரன்ஸ் ப்ரோ என்ன இப்ப பிளாக் நார்மலா பேச வச்சிடலாம் இவ ஃபீல்டர்ல என்ன சொன்னானே தெரியல இவ ஏதோ மிருகங்க பேரையும் பாடி பார்ட்ஸையும் சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனா இந்த காலர் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு உனக்கு பிராக்டிஸ்ல தெரியும்ல இப்ப இவன் பேசுறது தெள்ள தெளிவா புரியுதே ப்ரோ அது சரி ஆனா நம்ம தோக்க போறோமோ எனக்கு நம்ம பிளாக்குக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது சரி வா அவங்கள நாம எதிர்த்து நிப்போம் ரெடியா நான் ரெடி வா போலாம் யாரு போகணும்னு சொல்லு ஹூ நம்பர் 4,000, 6 Brazilians. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மஸ்கிட்டோ ரிப்ளன் டாய்லெட் ரோல்ஸ் கேட் ஃபுட் என்னாச்சுன்னு தெரியலையே பிளாக்குக்கு அடிபட்டுச்சா என்ன இவன் மறுபடியும் உலர ஆரம்பிச்சிட்டானே மாஃபியோட கிளாஸ்ல அவள தப்பு நடக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடந்தே தீரும் அவன் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா யா இப்போ இங்க என்ன பிரச்சனை இல்ல நான் லாலிபாப் சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ லாலிபாப் சாப்பிடலங்கிறது என்னோட பிரச்சனை இல்ல டியூட் பிரச்சனை உன்கிட்ட இல்ல நீ போட்டு இருக்கிற அந்த காலர் கருவில தான் இருக்கு இல்ல நிச்சயமா இருக்காது என்ன கழட்ட வரலையா எப்படியாவது நம்ம இத கழட்டி ஆகணும் ஏனா இது கேம் டைம் கேமராக்கு வெளியே நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு பிரண்டா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட இந்த ரெண்டு டிஃபென்சரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க நார்த் பிளாக்கோட கழுத்த போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ரெண்டு பேர் கொஞ்சம் டென்ஷன்ல எதிராளிக்கு ரொம்ப கொண்டாட்டமா போயிடுச்சு பாருங்க நீ எதுவும் பேசவே பேசாத செய்கையாலே முடிச்சிடலாம் அட்டகாச அசத்திட்ட அடுத்து என்ன
பறந்து போய் அடிக்கிற கவலையப்படாத. சைக்கர்ஸோட ஆரம்பம் ரொம்ப மோசமாதா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இவங்க பிரச்சனையே இல்லாம விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா விளையாட டியூட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படியாவது அதை வேலை செய்ய வைங்க, செய்யுங்க. இந்த டிவைஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா பிளாக்குக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எல்லாம் போச்சு. அடடா, இது பாழாயிடுச்சே. அங்க பாரு பிரண்டா, அட்டாக் தன்னோட கருவி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப கோல் சம நிலையில இருக்கு. பிளாக் ஸ்டேடியத்துக்கு வெளியில பால் தூக்கி அடிச்சிட்டாரு. பிளாக் என்ன எதுவும் பண்ணிடாத. நேர்மையா விளையாடணும். சரி வாங்க, நம்ம போய் விளையாடலாம். ப்ளே ஃபீல்ட்ல இப்ப குழப்பமே இல்லாம கேம் போயிட்டு இருக்கு. டாக்டிக் நியூட்ரான் நெக்ஸ்ட்க்கு தயாரா இருக்க. டெக்னிக்கலி டீம் ஃபார்வர்ட் கரமையா விளையாடுறாங்க. அது தடுத்து பிளாக் வருவாருன்னு நினைச்சு பிக் போ பிரமாதமா சேவ் பண்ணிட்டாரு. இந்த விளையாட்டு நான் நினைச்சதை விட சுவாரஸ்யமாவும் விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு. இல்ல பிரண்டா, பிரண்டா சின்ன வயசுல இருந்து பஞ்ச் பண்றது உனக்கு வேலையா போச்சு. என்னோட பிரதர் சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்கு. சூப்பர் லீக்ல யாரு விளையாடணுங்கிறது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னதான் ஆப்போசிட் டீம்ல இருந்தாலும் ரெண்டு பிரதர்ஸும் முன்ன இருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பாத்தியா, நியூ டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சா யாரையும் தடுத்து நிறுத்திட முடியாது. ஆமா, நல்லவே புரியுது. பேசாமையே ஜெயிக்கலாம். எப்படி எப்படி இதுக்கு மேல உங்ககிட்ட பிளான் சீன் எதுவுமே கிடையாது. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் சூறாவளி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு சூறாவளி மாதிரி பறந்துகிட்டு இருக்கிற ஒரே பிளேயர் நம்ம டைகர் தான். Come on, Tiger! Kalake! Suravali Veera Tiger, either team defense of Vodichi, Ippa Oru Goal Kuda Podala. Give the Tiger out of time! Ha! Ha! Goal! இந்த வரைக்கும் இப்படி துல்லியமா கோல் போட்ட வீரரை நான் பார்த்ததே இல்ல. சூறாவளி மாதிரி பறக்கிறதோடு இல்லாம டைகரோட புத்தி கூர்மையும் பிரமாதம்.
இதே வேகத்தோடையும் விவேகத்தோடையும் ஹைட்ராஃபேம் ஸ்டேடியம்ல நடக்க போற கேம்லயும் அவர் விளையாடுவார்னு நான் நம்புறேன். அந்த ஸ்டேடியத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தண்ணிலேயே மிதக்கிற ஸ்டேடியம். நம்ம மிஷன் தயாரா இருக்கா? எஸ், விருந்தாளிகளோட வரவேற்புக்கு தயாரா இருக்கா? இந்த முறை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிரான போட்டியில நாம தான் ஜெயிக்க போறோம். நல்ல வேளை நான் சௌமிங்கோட கோல் கீப்பரா இல்ல. ஆமா, நான் என்னோட லக்கி சாம்க்கு தான் நன்றி சொல்லணும். எவ்வளவு பெரிய கால்பந்து வீரன், ரொம்ப நேர்மையானவன் வேற. வெற்றி கப்பல் புறப்பட தயாரா இருக்கு. ஹைட்ரா ஃப்ளோட்டிங் ஸ்டேடியம்க்கு போக நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எனக்கு எடுத்து வைக்க எதுவும் இல்ல, இது மட்டும் இருந்தா போதும். வாட், நானும் ரெடியா இருக்கேன், எதுக்கு அப்படி பாக்குறீங்க? திறமையோ அறிவியோ வளர்த்துக்கிறாரா? இப்ப யாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அட, ஒன்ன ஒண்ணு சொல்லலப்பா, எங்களுக்குள்ள நாங்க தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப என்ன சொன்னா? ஓ, உன்ன பார்த்து சிரிச்சோ நினைச்சிட்டியா? சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இதோட கொஞ்சம் சாஸ் கிடைக்குமா? இங்க சாஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. என் பேரு ஜாக் குஸ்டு, இங்க இருக்கிறதுலே பெஸ்ட் செஃப். நான் கொடுத்தத மட்டும் மரியாதையா சாப்பிடு. ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு சாஸ் கண்டிப்பா வேணும். இன்னைக்கு எனக்கு பர்த்டே வேற. நல்லா போய் சொல்றான், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா கூடி சீக்கிரமே என்னோட பர்த்டே வருதே, அதனால இவ்ளோ சொல்லியும் பிரயோஜனம் இல்லையா? வாய் சொன்னதோட இல்லாம என்ன முட்டாளா வேற ஆக்க பாக்குறியா நீ? இனிமே உனக்கு இதுவும் கிடையாது. சரி, அதான் இது இருக்க. என்ன டேஸ்ட்! Guys, நம்ம ஸ்டேடியத்தை நெருங்கிட்டோம். வாவ், என்ன ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேடியம்! நெருங்க நெருங்க பிரம்மாண்டமா இருக்கு. அத குடு, எப்படி மீன் பிடிக்கிறது நான் கத்து கொடுக்கறேன். பெரிய மீனா மாட்டிக்கிச்சு போல இருக்க. ஏய் குஞ்சரு, நீ தூண்டில தண்ணி குளிய போடல. ஏண்டா இப்படி பண்ண? ஏய், லவ் ஃபெயிலியர் இருக்குமோ? சாரி. மிஷின் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டல்ல? முதல் கட்ட செக்கிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க ரெடியா இருக்கோம். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட இந்த லக்கி செயின் கடலுக்கு அடியில் இருக்கிறதுனால நம்மளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இன்னைக்கு ஹைட்ரா ஸ்டேடியம்ல மேட்ச் டே. டைகரோட இந்த லக்கி சாம் தொலைச்சு போயும் ஸ்ட்ரைக்கரோட வேகம் குறையல. உடனே ஃபேஸ் 1 ஆபரேட் பண்ணி ட்ரீட் பண்ணு. ஏ பாப்பார், ஓ சொதப்பிட்டேன. ஓ, இப்ப பால் டைகர் கிட்ட இருக்கு. ஓ,
மன்னிச்சிடுங்க, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. அந்த சார்பை பத்தி நான் கவலைப்படாத. நீ என்ன வேணாலும் சொல்லு, அது இல்லாம என்னால ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. குட், நாளைக்கு சூப்பர் லீக் கேம் முடிஞ்ச உடனேயே சந்தேகமே வராத மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். டூட்ஸ், நாளைக்கு நீங்க ஹைட்ரா கிட்ட தோக்க போறத பார்க்க நிறைய பேர் வராங்க. சாரி. ஹேய், நாங்க ஃபர்ஸ்ட் கேம்ல சும்மா வார்ம் அப் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு நாங்க தோக்கவே மாட்டோம். நேத்து நான் விளையாடும் போது என் கேம்ல ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சது. ஆமா, கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியல. இனி நம்ம சூப்பர் லீக் பிளேயர் இல்லைன்னு தோணுச்சு. ஆமா, நம்ம கிட்ட இருந்த பவர் எல்லாம் போச்சு. அந்த பவர் ஆஃப் சாம் ரொம்ப முக்கியம் தெரியுமா? அது எனக்கு மட்டும் இல்ல, உங்களையும் பலவீனப்படுத்துது. இனி சாம் இல்ல மறுபடியும் நாம தோக்க வேண்டியதுதான். இருக்கலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அந்த சார்ம தேடி கண்டுபிடிக்கிறதா. அதனால நம்ம லக் சேஞ்ச் ஆகலாம். ப்ரோ, நம்ம மாஸ்க்ல அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் பொருந்தி இருக்கு. வாங்க, அந்த லக்கி சாம தேடுவோம். சரியான பைத்தியக்காரன். ஏய், யார பைத்தியக்காரன் சொல்லுது? சாம் எங்கேயுமே இல்லையே. இரு இரு, அது ரெட் ஹேரிங். அது ஒண்ணும் ரெட் ஹேரிங் இல்ல. ஆமா, அதேதான். இல்ல, அதுதான் சாம் கேஸ். என்னோட லக்கி சாம். நான் உள்ள போய் அதை எடுத்துட்டு வரேன். வாவ், நான் ஹைட்ரோ ஸ்டேடியம்க்கு கீழே இருக்கேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க எதுக்கு இவ்வளவு செக்யூரிட்டி? நல்ல வேலை சாம் கிடைச்சது. இனிமே நமக்கு லக் தான். ரொம்ப சந்தோஷப்படாத, இங்க இருந்து முதல்ல வெளியே போயாகணும். வாங்க, சீக்கிரம் போகலாம். எதுக்கு இப்படி தள்ளிட்டு வர? யாரா உனக்கு? பாத்தீங்களா, இந்த கடலைய சாப்பிடுறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்தாங்க எடுத்துக்கங்க. பிரமாதமான யோசனை. ப்ரொஜெக்டல் டைனிங். இத குடுக்கறதால நமக்கு எவ்வளவு செலவு மிச்சம் தெரியுமா? உன்ன மரமண்டையன்னு நினைச்ச நல்ல ஐடியா குடுக்கறிய நீ. ஷேக்ஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானோ என்னமோ. அந்த நெட் ஒண்ணும் ஷார்ட்ஸ் உள்ள வராம இருக்கிறதுக்காக இல்ல, உள்ள இருக்கிற எதையோ பாதுகாக்கிறதுக்காக தான். போது, நிறுத்து. அதை விட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நாம இப்ப யோசிக்க வேண்டியிருக்கு. எதுக்கு? லக்கி சாம் தான் நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஆனா எனக்குதான் இன்னும் நம்பிக்கை வரலையே. எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸ்டேடியம்க்கு கீழே தான் பிரச்சனைனா, நான் கீழே போய் பிரச்சனை என்னன்னு தோண்டி எடுப்பேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பு. டைகர்.
Yes! Pathi Ashek, ippa en theramaiyum luckum thirumba kedachiruchu paaru. Enakku mattum illa, namakku kedachirukke. Thank you so much. Indha theramaiya field la prove pannuvom. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்து. ஏன்னா இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன தனியா விட கூடாதுன்னு என் கூட வந்திருக்க, அவ்வளவுதான். மேலையே சமைச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்தேன், நல்லா மாத்தி விட்டுட்டானுங்க. சரி, வந்த வேலையை கவனிப்போம். வாய்ப்பே இல்ல, அவங்க அக்யூரசிய திசை திருப்புறாங்க. ஒரு ஆபத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம், அடுத்த ஆபத்துல போய் மாட்டிக்க போறோமோ என்னவோ. இன்னைக்கு இந்த ஹைட்ரா ஃப்ளோட்டிங் ஸ்டேடியம்ல பிரம்மாண்டமான ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. டைகருக்கு தன்னோட லக்கி சாம் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா இந்த பந்தயத்தை அவங்க தான் கைப்பற்றுவாங்க. ஒருவேளை இந்த லக்கி சாம் நம்ம கடல்ல ஒளிச்சு வச்சதால நம்ம மேல கோபமா இருக்கும். நம்ம டீம் கிட்ட பால் இருக்கு, பிச்ச பேலன்ஸ் பண்ண உடனடியா. என்ன ஒரு கோல்! லக் இன்னைக்கு மாறி வேலை செய்து பிரண்டா. சூப்பர் சேக்கர் தான் இன்னைக்கு கேம் கிடையாது. இருந்தால அவருடைய கோல் சில சென்டிமீட்டர்ஸ் தானே தள்ளி இருக்கு. உடனடிய பிச்ச லெவல் பண்ணு. நீ சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு தோல்விதான். உடனே போய் ஷேக் கிட்ட விஷயத்த சொல்லு. நான் ஸ்டேடியத்தை பேலன்ஸ் பண்ற வழிய தேடுறேன். அரிசி மூட்டை மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை காட்டுறான்? நடக்கிறத பார்த்தா டைகர் சாமுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ சொல்றது கரெக்ட் ஷேக். லக்கி சாம் நமக்கு கிடைச்சிருந்தாலும் வேற என்னமோ நடக்குதுன்னு சந்தேகமா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேடியம்க்கு கீழே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றியா? நம்மளோட விளையாட்டை யாரோ திசை திருப்புறாங்களா, இல்ல யாராவது கெட்ட ஆவிய நமக்கு எதிராக ஏவராங்களோ? கேப்டன், உருப்படியா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நமக்கு எதிராக எது நடந்தாலும் சரி, தீய சக்திகளை எதிர்த்து நாம நேர்மையா விளையாடுவோம். யார் அது? இங்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு, அவருக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதனால அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்க வந்திருக்காரு. மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். அப்படின்னா ஸ்டேடியம் திசை திருப்ப முடியும். அப்ப பிச்சோட கோணத்தை திருப்ப முடியும். அதனால நீ கலங்காத. அப்படின்னா ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஜெயிக்கணும். குட் லக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆஹா,
போதும் விட்டு தொலை. Yes, coach, Del Aqua, 7 degree northwest க்கு திருப்புறேன். யார் அது? அவ போனா தான் ஸ்டேடியத்தை பேலன்ஸ் பண்ண முடியும். எதை திருப்புறதுன்னு சரியா தெரியலையே. உன்னோட செக்யூரிட்டி பேட்ஜ் எங்க? சூப்பர் சைக்கஸ் இந்த கேம்ல வின் பண்ணணும்ங்கற வெறியோட விளையாடிட்டு இருக்காங்க. இது ஹைட்ரோவோட ஃப்ரீ கிக். எப்போ ஆல் தி ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒன்னு சேர்ந்து விளையாடுவாங்களா? நீ யாருங்கறதை என்கிட்ட மரியாதையா சொல்லிடு. நான் யாருன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஏ, அவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் இந்த யூரோப்லயே பெஸ்ட் செஃப். துரோகி, உன்னை நம்பி இந்த ஆபத்தான விஷயத்துல இறங்குனது என்னோட தப்பு. எத்தனை தடவை நீ எனக்கு சாப்பாடு கொடுக்காம வெறுப்பேத்திருப்ப. சமநிலை. இனிமே நிச்சயமா ஸ்டேடியம் நகராது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடு. இது உண்மையாவே உன்னோட லக்கி சாம் தான் ப்ரோ. பாலி இப்ப என்கிட்ட வரட்டும். பார்வையாளர்களோட சந்தேகம் என்னன்னா, இந்த தடவையும் சூப்பர் சைக்கஸ் தோத்து நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிறது தான். அப்படியே தகச்சு போய் நின்னுட்டாங்க. ஹலோ, கம் இன். எஸ், ஆனா மீதி இருக்கிற டைம்ல தோல்வியை வெற்றியா மாத்த இவங்களால முடியுமா பாக்கலாம். அற்புதமான விளையாட்டு. கைகள் சாதிச்சிட்டாரு. நீ சாதிச்சிட்ட டைகர். இந்த கேம்ல நாம ஜெயிப்போம்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. இதுக்கு காரணம் ஸ்பென்சர் தான். ஆமா, அந்த பர்த்டே பாய் எங்க காணோம்? இந்தாங்க இது உங்களுக்கு. ஹலோ, நாம ஜெயிச்சிட்டோம். தேங்க் யூ சோ மச். ஆமா, இங்க என்ன நடக்குதுங்கறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்னத்த சொல்றது, இப்படி ஒரு பர்த்டேவை நான் கொண்டாடுனதே இல்லை.